சண்டிகரில் ரோஸ் கார்டன் பார்த்துட்டு நம்ம சிம்லா ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சண்டிகர் டு சிம்லா ரோட் ட்ரிப்புங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வர க்வெஸ்சன் வந்து இந்த ரோடு வந்து நல்லாயிருக்குமா அப்படிங்கிறது தான். ஹைவே குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அது போல் இந்த ரோடு வந்து ரொம்ப சீனரியாக இருக்கும், நல்லாவே நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். சேஃப் டிரைவாக இருக்குமா அப்படிங்கிற க்வெஸ்சன் நம்ம எல்லாருக்குமே வரும். நம்ம வந்து சவுத் இந்தியாவிலேருந்து போகிறதுனால நம்ம வந்து கேபு புக் பண்ணிப்போம், இல்லாட்டினா வந்து ஏதாவது ட்ராவல்ஸ் மூலமாக தான் போவோம். எப்படி போனாலுமே இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்லி சேஃபான ரோடுங்க. டிரைவ் கூட ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. காரில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னாக்க 3 மணி நேரம் ஆகுங்க. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சண்டிகர்லேருந்து சிம்லா. சேஃபாக போகணும் அப்படின்னாக்க பகலில் போகிறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நைட்டில் போகணும் அப்படின்னாக்க பஸ்ஸில் போகிறது ரொம்பவே சேஃபாக இருக்கும். நாங்கள் வந்து டே டைமில் தான் ட்ராவல் பண்ணோம். பிரமிக்க வைக்கிற பயணமாக தான் இருக்கும். நிறைய மலைகளை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுங்க. ஏன் வந்து சண்டிகர் வந்தோம் அப்படின்னாக்க, சண்டிகர்லேருந்து சிம்லா வந்து ஒரு 3-3.5 மணி நேரத்துக்குள்ளெல்லாம் போயிடலாம். அது வந்து கொஞ்சம் கம்மியான தொலைவு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா 10 நாளும் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே காரில் தான் ட்ராவல் பண்ணணும். அப்போ இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸையாவது கம்மி பண்ணலாங்கிறதுக்காக தான் நாங்கள் சண்டிகரை டிசைட் பண்ணோங்க. அது மட்டும் இல்லை, சண்டிகரில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, சண்டிகர் வரைக்கும் வர ஃப்ளைட்டில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம டெல்லி வந்து கூட நம்ம சிம்லா போகலாங்க. பட் தொலைவு வந்து அதிகமாக இருக்கும். டெல்லிக்கு வந்து எய்தர் நம்ம ஃப்ளைட்லேயும் வரலாம், இல்லைனா ட்ரெயின் கூட நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாங்க. நாம போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க டாய் ட்ரெயின் போகுங்க சிம்லாவுக்கு. இது எங்கேருந்து போகுது அப்படின்னாக்க கல்கா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து தான் போகும். இந்த கல்காக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னாக்க சண்டிகர்லேருந்தும் போகலாம், டெல்லியிலேருந்தும் நம்ம போகலாம். எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகலான்னா ட்ரெயினில் போகலாம், தனியார் கார் இல்லைன்னா டாக்ஸியை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு சாலை வழியாக கூட போகலாம், விமானம் வழியாக கூட இந்த கல்காவை நம்ம போய் அடைஞ்சு அங்கேருந்து வந்து நம்ம ட்ரெயின் ஏறி நம்ம சிம்லா போக முடியுங்க. அதாவது முன்னாடியே டிக்கெட் முன்பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ட்ரெயின் வந்து ஈஸியாக நம்ம போயிடலாம். கூட்டம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அங்கே போயும் புக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணிக்கிறது தாங்க நல்லது. நாங்கள் வந்து கார்லேயே ட்ராவல் பண்ணிட்டோம், அதனால் போகிற வழியில் இந்த ட்ரெயினை பார்த்தோம். இந்த ட்ரெயின் வந்து ஃபுல் டே போயிட்டே தான் இருக்கும், நிறைய ட்ரெயின் இருக்குது, அதனால் நம்ம பார்க்க முடியும் ட்ராவல் பண்ணும்போது. வீட்டு சும்மா இருக்கும், லஞ்ச் சாப்பிடலான்னு இறங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணார், எங்களுக்கு பசிக்கலை. எங்கள் டிரைவர் வந்து ரொம்ப வயசானவருங்க, வயசுக்கு ஏற்றோம் 54 வயசுன்னு சொன்னார். ஆனால் அவரை பார்த்தா 54 மாதிரி இல்லை, ஒரு 64 இருக்கும் போல இருக்கு. ஆனால் பயப்படலாம் வேண்டியதில்லைங்க, சூப்பராக வந்து டிரைவ் பண்ணுறாரு. ஸ்பீடு லிமிட் வந்து 16 போட்டோம்னா 60 தான். நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாலாகுடையெல்லாம் போனோம்னா நான் ஒரு பிரேக்கை காலில் வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். நான் வந்து இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு டென்ஷன் படுத்திக்கிட்டு இருப்பேன், சரியாக போங்க. ஆனால் இவர் வந்து நல்லா ஒரு தாத்தாவாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப சேஃபாக ஓட்டுறாரு, அதனால என்னால் வெளியிலலாம் நல்லாவே வேடிக்கை பார்த்துட்டு வர முடியுது. சரி, நாங்கள் லேட்டாக சாப்பிட்லாம் இல்லை சாப்பிடாமே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் அவர்
நினைக்கிறேன். அவர் பசி தாங்க மாட்டார் போல இருக்கு, ரொம்ப ஏஜ்டா இருக்கிறதுனால சரி ஓகே நீங்க எங்க வேணாலும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாரு, வேணாட்டோம், அப்புறம் மனசு கேட்கல பாவம் மனுஷனுக்கு பசிக்குமேன்னு சொல்லி நாங்க அடுத்ததா ஒரு ஹோட்டல்ல ஸ்டாப் பண்ண சொன்னோம். ஆனால் அவர் ஆளக்கான எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றாருன்னு தெரில. சரி நாங்கள் வந்து இங்கே என்ன நான்வெஜ்ஜும் இருந்தது வெஜ்ஜும் இருந்தது, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருக்கிறதுனால நாங்கள் வெஜ்ஜே சொல்லியிருக்கோம். இங்கே எப்படி இருக்கும்னு தெரியல சாப்பாடு, ஆனால் பெரிய ஹோட்டல், அவர் நல்ல ஒரு ஃபேமிலி டிரைவர், அதனால வந்து எங்களை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுட்டாரு. பார்க்கலாம், நாங்கள் வந்து வெஜ் பிரியாணி, ஒரு லச்சா பராத்தா, ஒரு சில்லி பராத்தா சொல்லியிருக்கோம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஜியா வேற தூங்கிட்டா, தூக்கத்திலே கலப்பி தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம். என்ன சாப்பிட போறோம் தெரியல, தலையை கொஞ்சம் நீங்க ஒதுக்கினா நல்லா இருக்கும். இது நல்லா வந்து ரசம் ஊத்தினா ஊத்தாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது மாதிரி கிடைச்சா கூட நம்ம வாங்கிட்டு போலாம் போல இருக்கு, ஆனா எங்க கிடைக்கும்னு தெரியல. நல்லா இருக்கு பிளேட்டு, நாங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம். ஆமா, ரொம்ப கஞ்சமா ஆர்டர் பண்ணிருக்கோம், பாக்கலாம். ரைத்தா, ரைத்தா வந்து பிரியாணி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ரைத்தா நம்ம வந்து ஒரு சின்ன பவுல், இது என்னன்னு சொல்லுங்க, தம் பிரியாணி குல்ச்சா சில்லி. இந்த வெங்காயத்தை வந்து வைக்கிறாங்க, இந்த வெங்காயம் வந்து சொல்லுங்க, உள்ள பழைய சோத்துக்கு தான் வெங்காயம் சாப்பிடுவோம். இங்கே வந்து ரைஸுக்கே வந்து வெங்காயத்தை கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாங்க. கரெக்டாக பக்கத்து டேபிளில் ஒருத்தர் வந்து டீக்கு சாண்ட்விச் சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி வித்தியாசமாக இங்கே சாப்பிட்றாங்க. எல்லாத்துலேயும் பச்சை மிளகா வெங்காயம், ஆமாம். நம்ம டேபிளில் நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத விட அடுத்த டேபிளில் என்ன சாப்பிட்றாங்க நம்ம பார்ப்போம். ஆமாம், லெமன் இருக்கு, வழியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. நம்ம டிரைவரே வந்து நமக்கு சொல்லுவாங்க எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம போகிற இந்த ரூட் வந்து ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது ஸ்னோ டைமில் போனோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும். நாம் எந்த டைம் வந்து பெஸ்ட்டு டைம், ப்ளசண்ட்டாக எந்த டைம் இருக்கும் அப்படின்னாக்கா மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் போனால் ஃபேமிலியோட நல்லாயிருக்குங்க. ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நவம்பர் டு ஜான்வரி போகலாம். சண்டிகர்லேருந்து சிம்லா போகிறதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்குது. நம்ம எப்போவுமே ட்ரிப் போகிறோம் அப்படின்னாக்க லைவ் டிராஃபிக் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டு போனோம் அப்படின்னாக்க நல்லாயிருக்குங்க. போகும்போதே நல்ல இயற்கை காட்சிகள், நிறைய மரம் இருக்குங்க. ரூட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்மளை தூங்கவே விடாமல் வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சில வீடுகள்லாம் அப்படியே வந்து மலை மேலே தொங்கிக்கிட்டு இருந்தது, கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயமாகவே இருந்தது. இங்கேவே இப்படி இருக்கே, அப்போ சிம்லா மணாலியில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான திங்கிங்கும் இருந்தது. சிம்லா போயிட்டு நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹிமாச்சல் பிரதேஷ் வீடியோவை வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்க, நம்ம ஃபேமிலியாக போகும்போது இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போது நம்ம சிங்கிளாக போகிறோம் இல்லை கப்புள்ஸாக போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் போகலாம், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து ஃபேமிலியாக போகிறோம், குழந்தைங்க பெரியவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாமே வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் முழுதாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஒரு வீடியோலையும். நான் எதையாவது
ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை ஏதாவது பயனுள்ள தகவல்கள் இருந்தால் நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கங்க. அது யாராவது ட்ரிப் போகும்போது நிச்சயமாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்லா வந்துட்டோங்க. சிம்லா வந்துட்டு நம்ம ரெஸ்டெல்லாம் எடுக்கவே இல்லை, நம்ம லக்கேஜை மட்டும் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு ஒரு சூப்பரான கோவிலை பார்க்குறதுக்கு நாம் போகிறோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Check in.